என் பேர் வாசு, வாசுதேவன். இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். இப்படி ஒரு கம்பீரமான வார்த்தையை இனிமே என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு காலையில் நான் டிஸ்மிஸ் ஆக 99.9% வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் மைக்கேல். நான் தான் அந்த மைக்கேல். சின்ன வயசுலேருந்தே பெரிய பெரிய தப்பு பண்ணி இன்னைக்கு பெரிய தப்பை மட்டுமே பண்ணிட்டுருக்கிற கிரிமினல். 6 மாதமாக நிறுத்தி வச்சுருந்த என் தொழிலை இன்னைக்கு திரும்பவும் தொடங்க போகிறேன். அதுக்கு காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் தான். அவன் சரக்கு கை மாற்றணும். அதுதான் எனக்கும் வேணும். ஏன்னா அவன் சரக்கை பிடிச்சி நான் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்க போகிறதில்ல. அதை வச்சு தான் எனக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க போகிறேன். என்ன பண்ணுறது, நேர்மையாக இருந்தால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. சாரி தீப்தி, அங்கிள்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லைம்மா. உனக்கே தெரியும், அக்காவோட மேரேஜுக்கு வாங்கின கடனை நானே ரிட்டர்ன் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்கேம்மா. சாரிடா, அங்கிளால் இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. 5 லட்சமா? 5 லட்சம் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேனே. நீ வேற காமெடி பண்ணாமல் கிளம்பு தீப்தி. சாரி தீப்தி, 10,000 தான் இருக்கு, நான் வேணா அதை சென்ட் பண்ணவா? பாரு தீப்தி, இதுக்கெல்லாம் பயந்து பணத்தை திருப்பி கொடுத்துடக்கூடாது. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், மொத்த பேருந்துக்கு உள்ள வச்சிடலாம். அப்படியெல்லாம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்னா, அவங்க கேட்குற மாதிரி பணத்தை திருப்பி கொடுக்கறது தான் ஒரே வழி. மைக்கேல் சரக்கு கடத்த ரெடி ஆயிட்டான். எனக்கு தகவல்ச்சு, நானும் என் ஸ்டேஷன் ஆளுங்களெல்லாம் வேணும். மைக்கேல் எனக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த வழியெல்லாம் என்ன வேணும் உனக்கு? காசு வேணுமா? காசு அடிச்சி போ அப்படிக்கா. நீ என்னாச்சு சொல்லு. செல்லும், எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். எவ்வளவு சொல்லு? 5 லட்சம் ரூபாய் வேணும்.5 லட்சம் வேணுமா? 50,000 கூட தேரல வந்த உடனே 5 லட்சம் வேணுமா? போடி போய் கவனி. ஏய் ஏய், இங்கே பாரு இங்கே பாரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை.
நான் நினைச்ச மாதிரியே மைக்கேல் என்கிட்ட மாட்டினான். போலீஸ் கிட்ட மாட்டுறதும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதும் எனக்கு புதுசு இல்லை. ஆனால் என் சரக்கு ஒரு தடவை கூட போலீஸ் கிட்ட மாட்டினதே இல்லை. சார், உள்ள ஒண்ணு இல்லை சார். மைக்கேல் கிட்ட சரக்கு இல்லை, அப்ப சரக்கு எங்க போச்சு? லைஃப்ல சில நேரம் நம்மளை கடந்து போறவங்க நம்ம லைஃபையே மாத்தக்கூடியவங்களா கூட இருப்பாங்கன்னு நமக்கு அந்த நேரத்துல புரியாது. அஞ்சு லட்சம், அது ஒரே நாள்ல. இது என்னன்னு தெரியுமா? போலீஸ் லீகல். அப்போ 99னா இல்லீகலா? நேர்மையா சம்பாதிச்சா ஒரே நாள்ல இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாது, தெரியும்ல? சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இதை சப்ளை பண்ண, நீ கேட்ட பணம் கிடைக்கும். ஓகே சார், பண்றேன். என்னால மைக்கேலையும் பிடிக்க முடியல, என் வேலையும் காப்பாத்திக்க முடியல. சார், 99. 99ஆ? சரி, உள்ள வாங்க சார். எஸ், இந்தாங்க சார், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். 99, அது ஒரு பொண்ணு. ஏன்? எனக்கு பணம் தேவைப்படுது சார், அதான்.
எல்லாத்துக்கும் தான் பணம் தேவைப்படுது, அதுக்குன்னு 99ஆ? எனக்கு இமீடியட்டா 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதான். அப்ப பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க? ஆமா பண்ணுவேன். ஓகே, அப்ப பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வியா? இந்த 5 லட்சம் ரூபாய் நான் தரேன் உனக்கு, என்ன வேணாலும் பண்ணுவியா? ஓகே சார், நான் பண்றேன். என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் செய்வீங்க. சரக்கு கொண்டு போன தீப்தி இன்னும் ஏன் வரல? விடியறதுக்குள்ள 5 லட்சம் வேணும்னு சொன்னாலே, ஒருவேளை மொத்த சரக்கையும் எடுத்துட்டு போயிட்டாலோ? இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு தெரியுமா டித்தி? இந்திய பங்கு சந்தை என்னன்னு தெரியுமா? தெரியாது சார். இது ரெண்டுமே ஒண்ணுதான். சி, இதுதான் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு உள்ள ஒரு வீக்னஸ். இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையும் நம்ம நாட்டோட எக்கானமியும் இந்த பங்கு சந்தை தான் நிர்ணயிக்குது. ஒரு நாளைக்கு சுமாரா 7.7 trillion டாலர்ஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல மட்டும் டர்ன் ஓவர் நடக்குது. இவ்வளோ வேலை செய்ய தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் பங்கு சந்தை மூலமா நல்லா சம்பாதிக்க தெரியல? எம்பிஏ படித்த உங்களுக்கே இதை பற்றி நாலேஜ் இல்லை, மற்றவங்களை சொல்லி என்ன பண்ணுறது? இன்னைக்கு எத்தனோ வெளிநாடுகள் கம்பெனி புரோக்கரேஜ்ன்ற பேரில் கோடி கணக்கில் இங்கே வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பல கோடி ரூபா யார் சம்பாதிக்க வேண்டிய காசு? ஒவ்வொரு இந்தியனும் சம்பாதிக்க வேண்டிய காசு, ரைட்டா? வெளிநாட்டில் 18 வயசு டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஓகே ட்ரேட்ல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது ஃபுல் டைமா? ஆனா நம்ம நாட்டில் 35 வயசு ஆகியும் இதை பத்தி தெரியாமலே இருக்காங்க. இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இதை பத்தி நீங்களும் படிச்சு மற்றவங்களுக்கும் கத்துக் கொடுக்கலாம். இதன் மூலமா பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். புரிஞ்சுதா தீப்தி? The change is start from you. Your time is start from now. Yes, sir. I will do, sir.
வெல் டன் தீப்தி, இந்த ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், நம்மளோட ரெண்டு நியூ கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க சார், கூப்பிடவா? Yeah, yeah, call them, please. நம்பவே முடியல. ஹாய் மேக், ஹாய் வாசு, வெல்கம் போத் ஆஃப் யூ. ஓகே தீப்தி, கேரி ஆன். மைக் இல்லனா நேர்மையான வழியிலையும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு தெரியுமா? டைம் எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்.